மாங்காடு பரணி புத்தூர் ஹார்ட்வர்ட்ஸ் கட்டுமான பொருட்கள் விற்கும் கடையில் சிலர் மாமூல் கேட்டு மிரட்டுவதாக மாங்காடு காவல் நிலையத்தில் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையினர் புகார் அளித்துள்ளனர். பரணி புத்தூர் கட்டுமான பொருட்கள் விற்கும் கடையில் சமூக விரோதிகள் சிலர் மாமூல் கேட்டு தொடர்ந்து தொந்தரவு செய்து வருவதாகவும் இதை தரவில்லை என்றதும் கடையில் உள்ள பொருட்களை சேதப்படுத்தியுள்ளனர். இதனையடுத்து தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை மாநில ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொடர்ந்து இதுபோன்ற வியாபாரிகளுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை உள்ளதாகவும் உடனடியாக அரசு இரும்புக்கரம் கொண்டு கை கொடுக்க வேண்டும் என்றும் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலும் காவல்துறையினருக்கு புகார் அளித்த பின்பும் கடையின் உரிமையாளரை மிரட்டியுள்ளனர் என்று தெரிவித்துள்ளார். இது சம்பந்தமாக காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார். மாநில செயற்குழு உறுப்பினர் ராமபாண்டியன், தென் சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் ஏபி துறை, செயலாளர் சீனு பாண்டியன், காஞ்சி மண்டல தலைவர் உதயகுமார், செயலாளர் பாலமுருகன், பொருளாளர் சுப்பிரமணியன் உள்ளிட்ட நிர்வாகிகள் புகார் மனுவின் போதும் உடனிருந்தனர். சொல்லுங்க. வணக்கம், நான் அருண்குமார், தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை. இன்றைய தினம் நாங்கள் மாங்காடு காவல் நிலையத்துக்கு வந்திருக்கோம். எதுக்கான்னு கேட்டீங்கன்னா, கடந்த பல வருடங்களாக அந்த கட்டுக்குள் இருந்த அந்த ரவுடிசம் வந்து மறுபடியும் தளத்துக்குதோ அப்படின்ற ஒரு அச்ச உணர்வு எங்களுக்கு இருக்கு. நேற்றைய தினம் எங்கள் பரணிபுத்தூரை சேர்ந்த எங்கள் நிர்வாகியோட கடையில் ஒரு போதையில் ஒரு நபர் வந்து 100 ரூபாய் மாமூல் கேட்டிருக்காரு. அந்த மாமூல் தர முடியாத காரணத்தினால அங்கே அடுக்கி வைக்கிருந்த சுமார் 10,000 மதிப்புள்ள செங்கலை வந்து தள்ளி விட்டு உடைச்சிருக்காரு. அது குறித்து நாங்கள் 100 உடனே தகவல் தெரிவிச்சிருந்தோம். உடனே காவல்துறை வந்திருந்தாங்க. வந்த பிறகும் காவல்துறை அவரை எச்சரித்த பிறகும் மீண்டும் மறுபடியும் வந்து உன்னை கொலை செய்திருவேன், மீண்டும் அந்த செங்கலை தள்ளி விட்டு உங்களை கொலை செய்திருவேன், நீ காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிட்டியா, கழுத்து எடுத்து போட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொலை மெடல் விட்டு போயிருக்காரு. அதாவது காவல்துறையில நாங்கள் புகார் அளித்த பின்பும் வந்து கடைக்காரர் மிரட்டுற தைரியத்தை அவருக்கு யார் கொடுக்கறது? இப்போ நாங்கள் அதுக்காக காவல்துறையில் வந்து ஒரு 50 மேற்பட்ட வியாபாரிகள் வந்து காவல்துறையில் புகார் அமைச்சிருக்கோம். காவல்துறை கடுமையான நடவடிக்கை சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மாங்காடு பகுதியில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் மீண்டும் ரவி தலைவர் தலைத்துக்குதோ, கடைகளை போட்டு மாமூல் கேட்கறது, கஞ்சா போதையில் மிரட்டுறது அப்போன்ற விஷயங்கள் இருக்கு. காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அவங்கள அடக்கணும். அதாவது இப்போ இவங்க எடுக்கிற நடவடிக்கை ஒட்டுமொத்தமாக உழைக்கிற இந்த வியாபார சமுதாயத்துக்கு ஒரு பாதுகாப்பு தரணும் அப்படின்ற ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்தால்தான் இது போன்ற விஷயங்கள் கட்டுக்குள்ள வரும். அப்படி நம்ம லூஸ்ல விட்டுட்டோம்னா மீண்டும் மீண்டும் இந்த ரவுடிச பிரச்சனை வந்து அதிகமாக இருக்கும். அதை இரும்பு கரம் கொண்டு முதல்வர்கள் அடக்கணுன்ற ஒரு கோரிக்கை முதல்வர்கிட்ட வச்சிருக்கோம். அவர்கள் பார்வைக்கு இது போகணும். ஏன்னா காலையில ஒரு 10 மணி நைட்டு 1 மணி நாங்கள் கடை திறக்கிறதுக்கு ஒரு 500-1000 தான். அப்போ அதை மிரட்டி புழுங்குற அளவுக்கு அந்த தைரியத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்ற விஷயத்த காவல்துறைக்கும் முதல்வர்களுக்கும் வச்சிருக்கோம். வாழ்க சுதேசி வணிகம். சார், தொடர்ந்து தெருவோர வியாபாரிகள் மற்றும் கடைக்காரங்களை வந்து தொடர்ந்து தாக்கப்பட்டிருக்காங்க காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்டம் தமிழ்நாடு முழுவதும். இதை குறித்து நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்ப சங்கத்து உங்க சங்க சார்பா என்ன ஆர்ப்பாட்டம் என்ன பண்ண போறீங்களா? இப்போ மாங்காடு காவல்துறையில இந்த புகார் கொடுத்துருக்கோம். அவங்க நடவடிக்கை எடுக்கிறேன். நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல மீண்டும் மறுபடியும் ஏதாவது தமிழ்நாடு முழுவதும் ஏதாவது மிரட்டல் வந்தா கண்டிப்பா தமிழ்நாடு தழுவியாளர் கண்டிப்பா போராட்டம் நடத்தும். எங்களுக்கு வந்து வியாபாரியோட பாதுகாப்பு தாங்க முக்கியம். மீதி எல்லாம் அடுத்துதான். அது எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கட்டும், எங்க வியாபாரி பாதுகாப்பா வியாபாரம் பண்ணும். அதுக்காக நாங்க என்ன வேணா பண்ணும், எந்த எல்லைக்கு வேணா எங்க நிர்வாகிக்கு போகும். இல்ல, இப்ப நீங்க தொடர்ந்து இந்த விஷயத்துல அனைத்து பேரும் ஒன்றிணைந்து செயல்பட்டா இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். தனித்தனியா நீங்க வந்து போராடுறதுனால இதுக்கு ஒரு தீர்வு இல்லை. அதாவது வியாபாரி பாதிக்கப்பட்டா யார் வராங்களோ அவங்களை அரவணைச்சு போக நாங்க தயாரா இருக்கிறோம். ஆளுங்கட்சிக்கு ஜாலரா அடிக்கிற அமைப்பு எங்களுக்கு கிடையாது. யாரா இருந்தாலும், எந்த அரசாங்கம் இருந்தாலும், வியாபாரிக்கு பாதுகாப்பு இருக்கிறதா சங்கங்கள். அந்த சங்கம் எங்களோட பணியை நாங்க வந்து திறம்பட செய்வோம். எந்த ஒரு வியாபாரி, அவர் சாலை ஓர வியாபாரி இருந்தாலும் சரி, பெரிய மல்டிமில்லியன் வியாபாரி இருந்தாலும் சரி, அவருக்கு அச்சுறுத்தல் வரும்போது யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களை அரவணைச்சு செல்ல தான் நாங்க தயாரா இருக்கிறோம். இதுல கோஷ்டி பூசல்ன்றதுல கிடையாது. எங்களுடைய அமைப்பு வியாபாரிகளுக்கு பாதுகாப்பா இருக்கும். மாங்காடு நாடா சங்கம் சார்பாகவும் இப்ப நாங்க பாதிக்கப்பட்ட காவிய ஏஜென்சிஸ் அதற்கு நாங்கள் கடுமையான கண்டனம் தெரிவிக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் வந்து பலமுறை அவர் வந்து நம்ம எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு, பலமுறை கொடுத்துருக்கிறாரு இதுமாரி நடக்குதுன்ட்டு. நாங்கள் உடனடி நடவடிக்கை எடுத்தோம். இதுக்கு உறுதுணையாக இருந்தது நம்ம வியாபாரி சங்க ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் நேரடியாக ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ கருங்கம்பாக்கநாட சங்க சார்பாகவும் தலைவர் உதயகுமார், பொருளாளர் சுப்பிரமணியன், தொழிற்சாளர் பாலமுருகன், மாங்காடு நாட சங்க சார்பாக அண்ணன் ராமர் பாண்டியன், அண்ணன் வந்து ஏபி துறை அவர்களும் இப்போ சேர்ந்து நாங்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து மொத்த கடைக்காரங்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இந்த விஷயத்தை வந்து நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. ஒரு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதை தெரியப்படுத்துங்க. தெரியப்படுத்துகிறா மட்டும்தான் அதுக்கு தீர்வு கிடைக்கும், அந்த அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அப்படி வியாபாரி சங்கம் வந்து நீங்கள் வியாபாரி சங்கத்துக்கு நாங்கள் ஒரு மாதிரி இன்ஃபர்மேஷன் பண்ணிடுவோம். நாங்கள் ஒரு சங்கம் இருந்துச்சுன்னா
பாதிக்கப்படுற மக்களுக்காக சங்கம் வச்சிருக்கிறோம். இப்ப நம்ம கடையில வந்து இது நடந்திருக்கு, காவல்துறையும் சரி நம்ம தமிழ்நாடு அரசும் சரி வியாபாரிகளுக்கு தக்க பாதுகாப்பு கொடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.